அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக அத்தியாயம் 6 தலைப்பு அறுப்பு வேலை பக்கம் 237 முதல் 242 வரை. உண்மையாகவே புத்தியுள்ளவர்கள் அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் உலக ஆசைகள் பூலோக நம்பிக்கைகள் வெகுமதிகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் நேசருக்காக இருதயம் வாஞ்சையுள்ளதாக இருக்க காத்து கொண்டிருப்பவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாகி மணவாட்டி என்கிற மேலான உயர்வுக்கு தகுதியானவர்கள் என்று கண்டறியப்பட்டார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியே, உன்னுடைய அழகில் நாங்களும் பங்கடைவோம். தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளனை பின்பற்றுவது இயேசுவை அவர் பிரசன்னமாக இருக்கும்போது எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றுவதை குறிக்கும். அது பாபிலோனை விட்டு வெளியே வருவதற்கு சமமாகும். அங்குதான் அநேக கன்னிகைகள் இருந்திருக்கிறார்கள். ஏனெனில் அறுப்பு என்கிற வெளிச்சத்தில் வெளிப்பட்ட சத்தியம் கோதுமை கலையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதை காட்டுகிறது. கவனமாக திரியை தூண்டுவது என்கிற சத்தியம் இனி அர்ப்பணிப்பின் பரிசுத்த ஆவியையும் கீழ்ப்படுதலும் உள்ள புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு தெரிவிக்கிறது. இந்த எண்ணெய் உடையவர்கள் வெளிச்சமுடையவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் வர இருக்கிற நன்மையின் நிமித்தம் உடனடியாகவும் சந்தோஷத்துடனும் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவார்கள். புத்தியில்லாத கன்னிகைகள் இதற்கு மாறாக எண்ணெய் பற்றாக்குறையால் மணவாளனின் பிரசன்னத்தை குறித்து தெளிவான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளாதிருக்கிறார்கள். மேலும் தற்கால வாழ்வின் கவலைகள் திட்டங்கள் போன்றவற்றால் இந்த விஷயத்தை முழுமையாக ஆராய தவறிவிடுகிறார்கள். அது நிமித்தம் பாபிலோனை விட்டு வெளியே வர தயங்குகிறார்கள். இவர்கள் இந்த முழு விஷயத்தை பற்றி வித்தியாசமாக நினைப்பதுடன் நம்பாதவர்களுமாக இருக்கிறார்கள். மற்றவர்களால் தூண்டப்பட்டாலும் தயக்கத்துடன் புறப்படுகிறார்கள். லோத்துவின் மனைவியை போன்று எப்பொழுதும் பின்னோக்கி பார்க்க விரும்புகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் ஆண்டவர் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்கிற கட்டளையை கொடுத்தார். மேலும் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்கிறார். விருந்துக்கு செல்லும் தருணம் கடந்து செல்லும் வரை புத்தியில்லாத கன்னிகைகள் தங்களுடைய முட்டாள்தனத்தை உணர மாட்டார்கள் என்பது உவமையிலிருந்து தெரிகிறது. அதன் பிறகு அனலற்றவர்களாக இருந்து ஆண்டவரை தூரத்திலிருந்து பின்பற்றி கொண்டு அவரது மனவாட்டியாகவும் உடன் சுதந்திரராகவும் சொந்தம் கொண்டாட நினைத்தது எவ்வளவு முட்டாள்தனமான செயல் என்பதை உணர்ந்து கொள்ளுவார்கள். இப்பொழுது மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறவர்களும் தங்களுடைய அற்புதமான கிரியைகளுக்காக பெரிதாக எண்ணப்பட்டவர்களும் ஏமாற்றம் அடைவார்கள். கதவு அடைக்கப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மணவாளன் வந்துவிட்டார் என்கிற அறிவிப்பு அவரை சந்திப்பதற்காக முன்னாக செல்லுவது மற்றும் அவரோடு கூட கல்யாணத்திற்காக நுழைவது ஆகியவை எல்லா புத்தியுள்ள கன்னிகைகளும் பாபிலோனிலிருந்து தங்களை பிரித்து எடுக்கக்கூடிய போதுமான அறுப்பின் சத்தியத்தினால் தங்கள் நெத்தியில் முத்திரையிடப்படும் வரை தொடரும். அது மணவாளனோடு கல்யாண விருந்துக்கு செல்ல உதவும். அதன் பிறகு எல்லா கன்னிகைகளும் தற்கால சத்தியத்தினால் பரீட்சிக்கப்பட்ட பின்னர் தருணம் என்கிற கதவு மூடப்படும். அதன் பிறகு கல்யாண விருந்துக்கு செல்ல ஒருவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஏனெனில் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் தாமே என்று கூறினார். வெளிப்படுத்தல் 3:7. அப்பொழுது புத்தியில்லாத கன்னிகைகள் உள்ளே விடும்படி கதவை தட்டும்போது அவர்கள் கூறுவார்கள், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். அவர் மாறுதரமாக, நான் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இப்பொழுது அவரை குறித்தும் அவருடைய வார்த்தை குறித்தும் வெட்கப்படுகிறவர்கள், அவைகளை கருத்தில் கொள்ளாதவர்கள் அவர் மகிமையோடும் வல்லமையோடும் அவருடைய பரிசுத்தமும் உண்மையும் உள்ள தூதர்களோடு வெளிப்படும் போது அவர் அவர்களை வெட்கப்படுத்துவார். புத்தியுள்ள கன்னிகைகள் அவரோடு கூட கனப்படுத்தப்படுவார்கள், மகிமைப்படுத்தப்படுவார்கள். அடைக்கப்பட்ட கதவு உலகத்தோடு ஒட்டி இருப்பவர்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாதிருக்கிறது.
அது கல்யாண விருந்துக்கு செல்லும் வழியில் உள்ள கதவு. அதாவது கன்னிகை வகுப்பினராக அர்ப்பணித்து கொண்டவர்களை தவிர வேறு எவருக்கும் ஒருபோதும் திறக்கப்பட்டதில்லை. அனலுடன் உடன்படிக்கையை கவனமாக காத்து கொள்ளுகிறவர்களை அனலற்ற வெதுவெதுப்பான கவலை நிறைந்தவர்கள் மற்றும் தங்களுடைய கடமையை நிறைவேற்ற தவறுபவர்களிடம் இருந்து அறுப்பின் சத்தியம் புடைத்து பிரித்தெடுத்த பின்னர் அந்த கதவு மூடப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கு மூடப்படுவது இரக்கத்தின் கதவோ இல்லை என்றால் அனுகிரகத்தின் கதவோ அல்ல. ஆனால் அது கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் மனவாட்டியாகவும் இருக்கும்படியான அந்த முக்கியமான நன்மைக்கான கதவாகும். ஆனால் புத்தியில்லாத கன்னிகைகளுக்கு எதிராக மூடப்படும் அந்த கதவு மறுபடியும் அவர்களுடைய தட்டுதலுக்கு திறக்கப்படாமல் தீங்கு நாளின் உபத்திரவத்தை சந்திக்கும்படி அது அவர்களை வெளியே நிற்கும்படி செய்யும். அப்பொழுது அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரின் அன்பு இரக்கம் என்கிற அவரது கரத்தின் கீழாகவும் ஆண்டவரின் அனுகூலத்திற்கும் விசேஷ பராமரிப்புக்கும் கீழாகவும் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கடந்து செல்லுகின்ற உபத்திரவங்கள் அவர்களை சுத்திகரிக்கவும் அழுக்குகளை நீக்கவும் ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் மனம் திரும்புகிற கன்னிகைகள் ஆண்டவரின் உபயோகத்திற்காக தகுதியுள்ள பாத்திரமாக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அழைக்கப்பட்ட உன்னதமான கணத்திற்காக அல்ல, ஏனெனில் அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் என்று நிரூபித்து விட்டார்கள். பாபிலோனின் ஆவியில் சிறிதளவு பங்கு பெற்றாலும் தங்களுடைய சுயாதீனத்தை அவளிடம் விட்டு கொடுக்கும் போது எவ்வளவுதான் சிறியதாக இருந்தாலும் கூட அவர்கள் அவளுடைய பாவத்தில் பங்கு பெற்றவர்கள் என்று தேவனால் எண்ணப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் மேல் வரும் வாதிகளிலிருந்து தப்ப தகுதியற்றவர்கள் என்று எண்ணப்படுவார்கள். வாதிகள் வருவது அவசியமாக இருக்கிறது. பாபிலோன் அழிக்கப்படுவதற்காக மாத்திரமல்ல, இதுவரை முதிர்ச்சி பெறாமல் அவளுக்குள் தங்கியிருக்கும் கோதுமை மணிகள் சுத்திகரிக்கப்படவும் பிரித்தெடுக்கப்படுவதற்கும் ஆகும். இது அவசியம், ஏனெனில் புத்தியில்லாத கன்னிகைகள் பாபிலோனின் மதுவின் மயக்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரோடு கல்யாணத்திற்கு செல்லுவது திருமண ஊர்வலத்தில் யூத மனவாட்டி சந்தோஷமாக தன்னுடைய மணவாளன் வீட்டிற்கு சங்கீதத்தோடும் எரிகின்ற தீவெட்டி மற்றும் எல்லாவிதமான களிப்போடும் அழைத்து செல்லப்படுவதில் அழகாக விளக்கப்பட்டுள்ளது. இவ்விதமாக அவள் ஆண்டவருடைய சந்தோஷத்திற்குள்ளும் அவர் அளித்த விருந்துக்குள்ளும் பிரவேசித்தாள். இப்படியாகத்தான் புத்தியுள்ள கன்னிகைகள் இப்போது உட்பிரவேசிக்கிறார்கள். முதலாவதாக மணவாளனின் பிரசன்னத்தை குறித்து கேட்கும் வேளையில் சந்தோஷம் உண்டாகிறது. அவர்களும் மன மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவரோடு இருக்கவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட விருந்திற்காகவும் செல்லுகிறார்கள். தற்போதும் கூட விசுவாசத்தினால் வருகிற விருந்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனெனில் மணவாளன் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டிக்கு என்று வைக்கப்பட்டிருக்கும் மகா மேன்மையும் அருமையுமான காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். மேலும் அவர் தம்முடைய கிரியையான உலகத்தை ஆசீர்வதித்தல், உலகத்தை சீர்படுத்தி பழைய நிலைக்கு கொண்டு வருவது போன்ற காரியங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதில் மனவாட்டி பங்கு பெறுவது அவளுக்கு கிடைத்த சிலாக்கியமாகும். நாம் வரவேற்பு அறைக்குள் நுழைந்து ராஜ்யத்தின் நன்மையான வர இருக்கிற விருந்துக்கான அடையாளங்களை காண்பதினால் நாம் ஏற்கனவே ஆண்டவருடைய சந்தோஷத்திற்குள் நுழைந்து விட்டோம். ஏற்கனவே வரவிருக்கிற நன்மையானவைகளை பற்றி முன்னதாக அறிந்து கொண்டோம். ஏற்கனவே நாம் மனதளவில் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யமுள்ள பொக்கிஷங்களை விருந்தாக உண்டு வருகிறோம். விசுவாசத்தினால் நாம் ஆண்டவரின் பந்தியில் அமர்ந்துள்ளோம். அவர்தாமே தம்முடைய வாக்கு தத்தத்தின்படி பரிமாறிக்கொண்டு இருக்கிறார். லூக்கா 12:37. அறுப்பு காலத்தில் வெளியாக்கப்பட்ட விலையேற பெற்ற சத்திய விருந்து என்பது 1335 நாள் முடிந்த வேளையில் தானியேல் 12:12. அறுப்பின் ஆரம்ப காலத்தில் 1875 துவங்கியது. இது தீர்க்கதரிசியினால் ஏற்கனவே கூறப்பட்டபடி 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் என்கிற ஆசீர்வாதமாகும்.
இதனை தொடர்ந்து வரும் கல்யாண வஸ்திர பரீட்சை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 242 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.